செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை 9ஆம் தேதி பிளவ ஆண்டு ஆவணி 24ஆம் நாள் சுப முகூர்த்தம் இன்றைக்கு நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரை மாலை 12:15 முதல் 1:15 வரை ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை ஓரைகளின் நிலவரம் சுக்கிரன் புதன் சந்திரன் குரு இன்றைய ஓரைகளில் குருமார்கள் வழிபாடு மிகப்பெரிய உத்தமம் ராமானுஜரை வணங்குங்கள் சூரிய உதயம் 6:04 திதி இன்று அதிகாலை 4:41 வரை த்விதியை பின்பு திருதியை யோகம் இன்று காலை 6:03 வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் சூரியன் கன்னியில் செவ்வாய் புதன் சந்திரன் துலாத்தில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷ ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் புதிய முயற்சிகளின் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் உயர் பதவிகளில் இருப்பவர்களின் சந்திப்புகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும் குழந்தைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் 8 அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ரிஷபராசி என்பர்களே நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்தநிலை குறையும் வியாபார பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் நீங்கி சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் நீண்ட நாள் சந்திக்க நினைத்த நபர்களை சந்திப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும் வாடிக்கையாளர்களின் அறிமுகமும் ஆதரவும் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் 2 கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தநிலை குறையும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்புகள் உண்டாகும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் மிதுன ராசி என்பர்களே உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய பொருட்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் எதிர்பார்த்த சில உதவிகளின் மூலம் பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வியாபார பணிகளில் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் நிர்வாகம் சார்ந்த பணிகளில் நிதானத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் 1 மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறையும் இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டுட்டு வந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மிகவும் நன்மைகளை அடையப் போகிறீர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும் கடகராசி என்பர்களே தொழில் தொடர்பான புதிய முயற்சிகளுக்கு நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சுபகாரியங்கள் தொடர்பான சுபவிரயங்கள் உண்டாகும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சாதகமற்ற சூழ்நிலைகள் ஏற்படும் நெருக்கமானவர்களின் மூலம் அலைச்சலும் புரிதலும் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 8 புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் பூசன் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகக்கூடிய ஒரு நாள் சிம்மராசி என்பர்கள் வியாபாரம் சார்ந்த பணிகளில் லாபம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை ஏற்படும் பிரபலமான நபர்களின் அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் 7 மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு நாள் கன்னியாராசி என்பர்களே வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் பெரியோர்களின் ஆலோசனைகள் மனதிற்கு தெளிவை ஏற்படுத்தும் எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மேன்மை உண்டாகும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் வாகனம் தொடர்பான பழுதுகளை சீர் செய்யக்கூடிய நாள் நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும் சில பிரச்சனைகள் ஏற்படும் அதற்காக நீங்கள் என்னடா எப்போ பார்த்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு சங்கடங்கள் நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு கவலைப்பட வேண்டாம் அனைத்தும் நன்மைக்கே என்று நீங்கள் கருதினால் கன்னியாராசி அன்பர்களுக்கு நன்மைகள் நடக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் 4
உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறையும், கடன் பிரச்சனைகள் தீரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும், உணவு தொழிலில் ஈடுபடுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பழுதுகளை சீர் செய்யக்கூடிய ஒரு நாள். துலாம் ராசி என்பர்களே, மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் மேம்படும். இலக்கியம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு கற்பனை திறன் மேம்படும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பத்திரம் தொடர்பான பணிகளில் கவனத்துடன் இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கற்பனை திறன் மேம்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். விருச்சிக ராசி என்பர்களே, எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும். வியாபார பணிகளில் வாடிக்கையாளர்களிடம் பொறுமையை கடைபிடியுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். புதிய முதலீடுகள் தொடர்பான எண்ணங்களில் தகுந்த ஆலோசனைகளை பெறவும். தாய் வழி உறவினர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும் அனைவரிடத்திலும். தனுசு ராசி என்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். சிந்தனையில் தெளிவு பிறக்கும். உறவினர்களின் மூலம் சாதகமான சூழ்நிலைகளும் உற்சாகமும் ஏற்படும். வியாபார பணிகளில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். பயனற்ற விவாதங்களையும் எண்ணங்களையும் தவிர்ப்பதன் மூலம் மனதில் அமைதி உண்டாகும். தனுசு ராசி என்பர்கள், வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். இந்த குறிப்பாக இந்த தனுசு ராசி என்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, நீங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்க, ஆனால் உங்களுக்கு யாரும் ஹெல்ப் செய்ய மாட்டார்கள், உதவி பண்ண மாட்டார்கள். அந்த உதவியை எதிர்பார்த்தும் நீங்கள் அந்த உதவியை செய்ய மாட்டீர்கள். நீங்கள் ஒருத்தருக்கு உதவி பண்ணுறீங்கன்னா அவர்கள் உங்களுக்கு தீமை தான் விளைவிப்பார்கள். இது வந்து தனுசு ராசிக்கு உண்டான ஒரு விஷயம். தனுசு, கும்பம், ரிஷபம், அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கன்னியா ராசி, இவர்களெல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள், ஆனால் உங்களுக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. உங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவான். அது மாதிரி சில சூழ்நிலைகள் உங்களுக்கு நடந்தாலும் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. உங்களுடைய பணிகளையே நீங்கள் செய்து வருவீர்கள். இதை எதற்கு சொல்கிறேன் அப்படின்னா, முதலில் நீங்கள் முன்னேறுவதை பாருங்கள். மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும், மற்றவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மற்றவர்கள் அவதிப்படுகிறார்கள், அவர்களின் திருமணத்தை முடிக்க வேண்டும், ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் எடுத்து செய்வீங்க, ஆனால் உங்களுக்கு நல்ல பேர் இருக்காது. உங்களை குறை சொல்வதற்கு ஆள்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் முன்னேறுவதற்கான வேலைகளை மட்டும் யோசியுங்கள். உங்களுக்கு நன்மைகள் நிறைய வந்து சேரும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி உண்டாகும். மகர ராசி என்பர்களே, எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும். திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகளில் மகிழ்ச்சியான மாற்றங்கள் உண்டாகும். வெளியூர் பயணங்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகளும் அறிமுகமும் கிடைக்க பெறுவீர்கள். வெளிநாடுகளிலிருந்து சில வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். சார், எப்படி சார் எங்களுக்கு வேலை கிடைக்கும்? மகர ராசி என்பர்கள், நாங்கள் லைஃப்பில் நல்ல செட்டில் ஆகணும் சார், அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு கேட்டால், மகர ராசி சனி சம்பந்தப்பட்ட விஷயம். சனி சம்பந்தப்பட்டாலே அது ராஜாங்க உத்தியோகம். ராஜாங்க உத்தியோகம்னா நீங்கள் கவர்மெண்ட் வேலைன்னு எடுத்துக்கக்கூடாது. 10 பேர் வைத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு தொழிலை நீங்கள் செய்வீர்கள். அதாவது அது ஹோட்டல் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை அது கம்பெனியாக இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய நிறுவனத்திற்கு தலைவராக நீங்கள் வருவீர்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்னொருத்தர்கிட்ட போய் அடிமை தொழில் செய்வதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். தனுசு, மகரம், மீனம், மேஷம், கும்பம், அதுவும் கும்பத்தில் ஒரு சிலது பேர் தான், மற்றவர்கள்லாம் அடிமை தொழில் தான் செய்வார்கள். இந்த தனுசு ராசி, மகரம், மீனம், மேஷம், அதன் பின்பு கன்னி, இவர்களெல்லாம் பெரிய மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக தான் வளம் வருவார்கள்.
இவர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். சார், நிரந்தர வேலை, நல்ல வேலை, நல்ல உத்தியோகம், நல்ல பிஸ்னஸ் அமையணும் அப்படின்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். சென்னையில் இருப்பவர்கள் நங்கநல்லூர் ஆஞ்சநேய சுவாமியை தரிசனம் செய்வதும், தென் மாவட்டத்தில் இருப்பவர்கள் காடு அனுமந்தராய சுவாமி, பழனிக்கு அருகில் இருக்கின்ற தாராபுரம் காடு அனுமந்தராய சுவாமியை தரிசனம் செய்வதும் மிகப்பெரிய உத்தமம். ஆஞ்சநேய சுவாமி அடுத்த கட்டம் உங்களை அழைத்து செல்வார் என்பது மிகப்பெரிய விஷயம். அவரு தான் வந்து இந்த வேலைக்கு அத்தாரிட்டியே. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமைகள் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு ஏன் வந்து நான் பிஸ்னஸ் தான் செட் ஆகும்னு சொன்னேன்னா, மகர ராசி சனி சம்பந்தப்பட்ட இடம், அதுவும் இல்லாமல் அங்கே செவ்வாய் உச்சம். செவ்வாய் உச்சம்னாலே ஒரு ராஜாங்கமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் அமையும். ஏன் சார் அப்படின்னா, செவ்வாய்க்கு அதிபதி யார்? முருகப்பெருமான். முருகப்பெருமான் எப்படிப்பட்டவர்? தனி ராஜ்யம், தனி கொடி, தனி வாகனம்ன்று என்று இருக்கக்கூடியவர், தனி மலை மீது வீற்றிருக்கக்கூடியவர், எல்லோரிடமும் பெரியவர், அவர்தான் குரு. அப்படிப்பட்ட முருகப்பெருமானின் அருளாசி கிடைத்தவர்கள் மகர ராசி என்பர்கள். அவர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். பிஸ்னஸ் தான் ஷூட் ஆகும். மிகப்பெரிய உச்சகட்ட பிரம்மாண்டமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். கும்பராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். குழந்தைகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபங்களும் வாய்ப்புகளும் அமையும். வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்கக்கூடிய நாள். சேமிப்புகள் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு சிந்தனை திறன் அதிகரிக்கும். ஆன்மீக சம்பந்தமான சில தேடல்கள்லாம் இப்போ பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். கணவன் மனைவிக்கிடையே சில சில பிரச்சனைகள்லாம் வந்து போகும். அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். மீனராசி அன்பர்கள், மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உறவினர்களின் வழியில் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள். திடீர் தன வரவுகள் உண்டாகும். வியாபார பணிகளில் அலைச்சல்கள் இருந்தாலும் லாபமும் அனுபவமும் கிடைக்கும். உங்கள் மீதான ஏதாவது சொத்து இருந்தால் அந்த சொத்து இப்போ விற்பனை பண்ணணும்னு நீங்கள் நினச்சா இப்போ விற்பனை ஆகிவிடும். கைக்கு பணம் வரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு தன வரவுகள் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்க வளமுடன்.